டெல்லி சட்டசபை தேர்தலுக்கு நடைபெறும் தேர்தல் இன்று பலத்த பாதுகாப்புடன் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியது. ஜெரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி வாக்குகளை பிரித்தால் தேர்தல் முடிவு இழுபறியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது. காங்கிரஸ் வேட்பாளராக ஷீலா திஷித், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஹம்சவர்தன், ஆம் ஆத்மி கட்சி சார்பாக கெஜ்ரிவால் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் வெற்றி பெற 3 கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. தேர்தலில் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கடும் போட்டி இருக்கும் என்றும், ஆம் ஆத்மி கட்சி ஓட்டுகளை பிரிக்கும் என்று கருத்து நிலவுவதால் எந்த கட்சியும் தனி பெரும்பான்மை பெற முடியாமல் இழுபறி நிலை உருவாகலாம் என்று கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. மேலும் தேர்தலில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.